புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கானது. கன்செப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். என்னடா பண்ணலாம் அப்புறம் என்ன? கோர்ட்டு தான். சரியா வருமாடா, பயமா இருக்குடா. டேய், அதெல்லாம் சரியா வரும்டா. வெளியே இருக்கிறத விட ஜெயில இருந்தா தான் மச்சான் சேஃப்டியா இருக்கலாம். ஜானே, அப்பாவுக்கு ஃபோன் பண்றா. பிரியங்காவை கற்பழித்து எரித்து கொலை செய்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சிவா, கிஷோர், ரியாஸ் மற்றும் ஜான் நான்கு பேரையும் 3 மாதம் கண்காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிடுகிறது. டேய், பாத்ரூம் போயிட்டு வரேன், பார்த்துக்கோ. சீக்கிரமா உட்காந்துருக்கோம். ஏதாவது ரெடி பண்ணுங்கடா, தலையெல்லாம் வலிக்குதுடா. இரண்டா, இப்போதானே வந்தோம். இன்னைக்குன்னு பார்த்து ஜெயிலில் எவனையும் காணும். சாப்பாடு நேரம்டா, யார் இருப்பா?
பெருசு, அதை கூப்பிடு. ஏ வா. என்னப்பா? என்ன டோப்பு கிடைக்கும் வாங்க? அப்படின்னா கஞ்சாயா? தம்பி சத்தம் போட்டு பேசாங்க தம்பி, ஜெயிலர் காதல் எதிர விழுந்துட போகுது. ஜெயிலரா? என்னையா சிரிக்கிறீங்க? யோ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஜெயிலுக்கு? ஒரு பொண்ணை ரேப் பண்ணி நாலு பேர் சேர்ந்து கொளுத்திட்டோம். ஐயோ ஐயா, ஒரு பொண்ணு எரிச்சங்கிறீங்க, பயமே இல்லையா உங்களுக்குலாம்? எதுக்கே பயப்படணும்? எங்ககிட்ட இருக்கிற காசுக்கு இன்னும் மூணு மாதத்துல இந்த கேஸே இல்லாதபடி பண்ணிவிடுவோம். இது மாதிரி வெளியில இருந்து நாலு பொண்ணு சாகும், போலீஸ் எல்லாம் இந்த கேஸ் பின்னாடியே போவோம். இந்த கேஸை ஒன்றுமே இல்லாமல் முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம். ஜெயிலுக்குள்ளே இருந்தால் சேஃப்டியாக இருக்கலான்னு தான் ஜெயிலுக்குள்ளேயே வந்தோம். மனசாட்சி இல்லையா உங்களுக்குலாம்? மனசாட்சியா? செத்தராணி டேய் டேய் எந்திரா டேய் டேய் ஜான் மச்சான் டேய் எந்திரா டேய் எந்திரா டேய் என்னடா ஆச்சு டேய்? இவனுங்களுக்கு பொண்ணுங்கடா ரொம்ப சாதாரணமா போச்சு. என் தங்கச்சி இப்படித்தான் மூணு பசங்க கற்பழிச்சு கொண்டானுங்க. என் ஆத்திரம் தீர அவனுங்களை கண்ட துண்டமா வெட்டி கொண்ட. அதுக்குதான் இந்த நீதிமன்றம் எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்கு. இவனுங்களை மட்டும்தான் இப்படி செய்யலன்னா இன்னும் மூணே மாசத்துல போதுமான சாட்சி இல்ல தடையில மயிர் இல்லன்னு வெளில வந்துருவானுங்க. இவனுங்களை பாக்குற கொஞ்ச நெஞ்ச பேருக்கும் இருந்த மரியாதை பயமும் போயிடும். இவனுங்களால பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு கூட பிறந்த அண்ணனா இருந்து இந்த தண்டனையை நான் கொடுத்திருக்கேன். கூட பிறந்தா மட்டும் அண்ணன், என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அண்ணனுங்க வெளியிலயும் இருக்கானுங்க உள்ளேயும் இருக்கானுங்க. தப்பு செஞ்சுட்டு உள்ள வந்தா தப்பு செலான்ற எண்ணம் இனி எவனுக்கும் வரக்கூடாது. இத பாக்குற கேக்குற ஒவ்வொருத்தனுக்கும்
பொண்ணுங்களை தப்பா நினைக்கணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. பயமும் கூடவே வரணும். இது ஆரம்பந்தான். இது ஆரம்பிச்சு வச்ச சந்தோஷத்திலேயே நான் தூக்கில தொங்கிடுவேன்டா. பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு எந்த சொந்தமும் இல்லாத ஒருவனால் இப்படி செய்ய முடியும் என்றால், தவறு செய்பவனுக்கு நிச்சயம் ஒரு அச்சத்தை தரும் என்ற நம்பிக்கையில் எங்கள் கற்பனைக்கு உயிர் கொடுத்து உங்கள் கண்முன் சமர்ப்பித்திருக்கிறோம். பெண்ணினம் காக்கும் ஒவ்வொரு ஆண்மைக்கும் துணை நிற்கும்.